தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, காரைக்கால் அடுத்த திருநள்ளார் நலன் தீர்த்த பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன பரிகார உணவுப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை அதிகாரிகள் தற்போது பறிமுதல் செய்துள்ளனர். ஆய்வின் முடிவில் கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளார் நலன் தீர்த்த பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன பரிகார உணவுப் பொருட்களை அதிகாரிகள் தற்போது பறிமுதல் செய்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆய்வின் முடிவில் கெட்டுப்போன உணவுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளார் நலன் தீர்த்த பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன உணவுப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். வணக்கம் மோகன்ராஜ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வரன் பகவான் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்ய வருகின்றன பக்தர்கள். நலந்தீர்த்த குளத்தில் குளித்த பின்பு யாசகர்கள் வழங்கப்படும் பரிகார உணவுகள் மறுசுழற்சி முறையில் கெட்டுப்போன பரிகார உணவுகள் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளில் புகார் வந்தது. அதனையடுத்து இன்று புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் திருநள்ளார் நலத்தீர்த்தம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட உணவுப் பொட்டணங்களை மற்றும் யாசகர்களின் மறுசுழற்சி முறையில் விற்பனை செய்யப்பட்ட கெட்டுப்போன பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறையின் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.